வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் சம்மந்தமான ஒரு சில அப்டேட்டு தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா, ஹோண்டா வந்து க்ரூம் பைக்கை இந்தியாவில் வந்து கூடிய விரைவில் பார்த்திங்க அப்படின்னா விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா வந்து இருக்காங்க. ஏன்னா வந்து க்ரூம் 125cc அப்படிங்கிற ஒரு பேரை பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து பதிவு வந்து பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா 2016 வந்து இந்தியாவில் வந்து நவி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டர் டைப்பில் வரக்கூடிய ஒரு பைக்கை வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் அதோட தோற்றம் வந்து எல்லாருக்கும் வந்து பிடிச்ச மாதிரி இருந்தாலுமே கூட போக போக பார்த்திங்க அப்படின்னா நவிக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைக்கல. கண்டிப்பாக வந்து ஸ்கூட்டர் ஓட்டுறவங்க நிறைய பேர் வந்து நவி வந்து வாங்குவாங்க அப்படின்னு வந்து ஹோண்டா வந்து ஒரு திட்டம் வந்து போட்டாங்க. ஆனால் நவிக்கு வந்து இந்தியாவில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைக்கல. அந்த ஒரு காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னா நவி பைக்கை வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 125cc வந்து ஷைனு இதெல்லாம் இந்த பைக்கு தான் விற்பனை பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து 125cc அதாவது ஆக்டிவா ஸ்கூட்டரில் என்ன இன்ஜின் இருக்கோ அந்த இன்ஜினை வச்சு க்ரூம் அப்படிங்கிற பைக்கை வந்து இந்தியாவில் வந்து ஹோண்டா வந்து விற்பனைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து சர்வதேச சந்தையில் வந்து விற்பனையில் வந்து இருக்குது. நவிக்கும் க்ரூமுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, நவியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்கூட்டர் டைப்பில் வரக்கூடிய ஒரு பைக்கு, ஆனால் வந்து க்ரூமை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஒரு மினி பைக் அப்படின்னு சொல்லலாம். சிட்டி ரைடிங்க்கு ஏற்ற ஒரு மினி பைக்கு. இந்த 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து கவர் பண்ணி இந்த பைக்கை வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வந்து ஹோண்டா வந்து கொண்டு வருவதற்கு வந்து திட்டமிட்டு இருக்காங்க. அடுத்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா January 26 வந்து KTM நிறுவனம் வந்து புதிய பைக்கை வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களாம். ஆனால் இந்த பைக்கை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் வந்து கொடுக்கல. ஒரே ஒரு டீசர் வந்து லான்ச் ஆயிருக்கு. அந்த டீசர்லையும் பார்த்திங்க அப்படின்னா த வேர்ல்டு கெட் ஸ்மாலர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஸ் ட்ராக் இருக்க மாதிரி வந்து இருக்குது. அநேகமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ரக பைக் அப்படி இல்லைனா வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக்காக வந்து இருக்கலாம். ஆனால் வந்து இந்த பைக் வந்து 1000cc மேலே இருக்கும் அப்படின்னு தான் தகவல் வந்து வெளிவந்திருக்கு. 1000cc வந்து குறைவான ஒரு பைக்காக அது வந்து இருக்காது. இப்போ சமீபத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா KTM நிறுவனம் வந்து ரேடார் சம்மந்தப்பட்ட அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் போன்ற தொழில்நுட்ப வசதிகள் குறித்த விவரங்களை வந்து வெளியிட்டாங்க. அதனால் வரப்போகிற புது பைக்கில் பார்த்திங்க அப்படின்னா ரேடார் சம்மந்தமான தொழில்நுட்பங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கபீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் வாகனங்களை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனம் வந்து பிப்ரவரியில் பார்த்திங்க அப்படின்னா 2 சூப்பரான பைக்குகளை வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த 2 பைக்கினுடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து KM 3000, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா KM 4000 ஹை ஸ்பீடு எலக்ட்ரிக் பைக்கு. இது ரெண்டே வந்து பிப்ரவரியில் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இதில் வந்து KM 3000 பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் பைக்கு, KM 4000 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இ ஸ்ட்ரீட் பைக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த 2 பைக்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா காம்பி பிரேக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து ஃபாஸ்ட்டு சார்ஜிங் வசதி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது அதேமாதிரி வந்து எப்படி வந்து ஒரு பெட்ரோல் பைக்கு எந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குமோ அதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பைக் வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வசதி பார்த்திங்கன்னா இந்த 2 பைக்குக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வந்து நார்மலாக இது வந்து எலக்ட்ரிக் பைக்காக அப்படி இல்லைனா வந்து பெட்ரோல் பைக்காக அப்படின்னு நம்மளை வந்து யோசிக்கிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏரோடைனமிக்ஸ் டிசைனு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஃபயர் ப்ரூஃப் பேட்டரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க் அசிஸ்ட் வசதி வந்து வருது. அதேமாதிரி வந்து டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 120 கிலோமீட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி ஒரு முறை வந்து சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 150 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து பயணம் பண்ண முடியும் சிங்கிள் சார்ஜில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பைக்கும் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.